வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். அருமையான கருணை கிழங்கு புளிக்குழம்பு வைக்கலாம் வாங்க நண்பர்களே. உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான, மூளை பிரச்சனை இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு நாளாச்சும் வச்சு சாப்பிடுங்க. அது எப்படி வைக்கலான்றதை வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாருங்கள், வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 3 பழம், மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவுக்கு கருணக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். புளி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சீரகம் மிளகு 2 ஸ்பூன் போட்டு, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு, கருவேப்பிலை உருவி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தை அடுப்பு வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சாலும் கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயமும் தாளிக்க போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேக வச்ச கருணக்கிழங்கு இது மாதிரி பொடிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு கல் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய கலவை வதக்கி வச்சுக்க, வெங்காய கலவை அரைச்சி அந்த வெளுதுகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இனி அது மசாலா வச்சுருந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். கூட இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கலாம். அதற்கு முன்னாடி புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், கொதித்து மசாலா வாட போக சுண்டி வந்தோடனே நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம் நண்பர்களே. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. மூளை பிரச்சனை, அதாவது பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியத்துக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ஆரோக்கியமானது கிழங்கு. இது கிழங்கு வகையிலே மிகவும் ஆரோக்கியமானது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்படி இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க நண்பர்களே. அருமையான சூப்பரான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கும் முறை இது தான். இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. சுவையான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வடித்த சாதத்துடன் நன்றி நண்பர்களே.